சுகாதாரமற்ற முறையில் டாப் பிளஃப் ஊழியர்களின் தங்குமிடம், மனிதவள அமைச்சு நடவடிக்கை. சிங்கப்பூருடனான எல்லையை மீண்டும் திறப்பதற்கு விவேகமான திட்டம் அவசியம், டிஏபி வலியுறுத்து. அடிலைட் நகரில் பெருந்தொற்று பரவாமல் தடுத்தார் மலேசிய மருத்துவர் தர்மினி துரைரத்னம். சீனாவின் மேலும் 43 செயலிகளுக்கு இந்தியா தடை. சிங்கப்பூருடனான எல்லையை மீண்டும் திறப்பதற்கு விவேகமான நடவடிக்கையாக குறுகிய நடுத்தர மற்றும் நீண்ட கால திட்டங்களை வரையும்படி அரசாங்கத்திற்கு ஜொஹூர் ஸ்கூடாய் டிஏபி சட்டமன்ற உறுப்பினர் தன் ஹாங்பின் கோரிக்கை விடுத்துள்ளார். COVID-19 பெருந்தொற்று காலத்தின் போது நடமாட்டத்தில் ஏற்பட்டுள்ள கட்டுப்பாட்டை குறைப்பதன் மூலம் மலேசிய தொழிலாளர்கள் சிங்கப்பூருக்கு வேலைக்கு செல்ல முடியும் என அவர் வலியுறுத்தினார். சிங்கப்பூருடனான எல்லை மூடப்பட்டிருப்பதால் அந்த குடியரசுக்கு வேலைக்கு செல்லும் மலேசிய தொழிலாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி இருப்பதையும் அவர் கூறினார். மலேசியாவில் COVID-19 தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் தனது எல்லையில் கட்டுப்பாட்டை வலுப்படுத்த விருப்பதாக நவம்பர் 20 சிங்கப்பூர் அறிவித்தது. பிசிஏ மற்றும் ஆர்ஜிஎல் பயண திட்டத்தின் ஏற்பாட்டில் பயணம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் 14 மலேசியர்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என்ற விதிமுறையினால் அவர்கள் பெரும் மன அழுத்தத்திற்கும் நிதி நெருக்கடிக்கும் உள்ளாகியுள்ளதாக தான் தெரிவித்தார். எல்லையை மீண்டும் திறப்பதற்கான எஸ்ஓபி பரிந்துரைகள் குறித்து வெளியுறவு அமைச்சு பேச்சுக்கள் நடத்தி வருவதாக தற்காப்பு துறைக்கான முதன்மை அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அண்மையில் கூறியிருந்தாலும் இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தின் செயல்பாடு மிகவும் மெத்தன போக்காக இருப்பதாக தான் சுட்டிக்காட்டினார். அங்கு வேலை செய்யும் நமது பிரஜைகளை பாதுகாக்கும் விவகாரத்தில் அரசாங்கம் துரித நடவடிக்கையில் ஈடுபடுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிசிஏ பயண ஏற்பாட்டு திட்டம் சிங்கப்பூரில் நிரந்தர குடியிருப்பு வாசிகள் தகுதியை பெற்றுள்ள நமது பிரஜைகள் நன்மை அடையவில்லை என்பதையும் தான் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். டாப் கிளப் கையுறை தயாரிப்பு தொழிற்சாலை ஊழியர்களின் தங்குமிடம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். அதன் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு வாரத்திற்குள் பிரச்சனைகள் சரி செய்யப்படும் என அவர் கூறினார். இடநெரிசலாகவும் சுகாதாரமற்ற முறையிலும் உள்ள ஊழியர்களின் அந்த தங்குமிட பிரச்சினைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் அங்கு COVID-19 தொற்றை கட்டுப்படுத்துவது சிரமமாகிவிடும் என அவர் குறிப்பிட்டார். ஊழியர்களின் தங்குமிடம் சுகாதாரமான முறையில் இருப்பதை உறுதி செய்வது முதலாளிகளின் கடமையாகும். அதை செய்ய தவறும் தரப்பின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை தொழிலாளர் துறை உறுதி செய்யும் என டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார். சில தினங்களுக்கு முன்பு டத்தோஸ்ரீ எம் சரவணன் தொழிலாளர் துறை அதிகாரிகளுடன் இணைந்து டாப் கிளப் நிறுவன ஊழியர்களின் தங்குமிடத்தை பார்வையிடச் சென்றிருந்தார். சுகாதாரமற்ற நிலையில் இருந்த அந்த தங்குமிடத்தின் புகைப்படங்களையும் காணொலிகளையும் அவர் ஊடகத்துடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். இதற்கு முன்பு ஊழியர்களின் தங்குமிடத்தை ஒரு காரணமாக சுட்டிக்காட்டி அமெரிக்காவின் சுங்க எல்லை பாதுகாப்பு அமலாக்க நிறுவனம் டாப் கிளப் நிறுவனத்தின் ஏற்றுமதிக்கு தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். அந்த நிறுவனத்தின் ஊழியர்களை உட்படுத்திய தரதாய் தொற்று மையத்தில் இதுவரை பதிவாகியிருக்கும் COVID-19 தொற்று எண்ணிக்கை 4036 ஆகும். இந்த புதிய இயல்பின் உத்தரவாதம் என்ன? நாம் நம்பிக்கையை பெறுவது எப்படி? புதிய பரிணாமத்தில் நாம் விடியலை எதிர்பார்க்கும் போது வாழ்க்கை எழுச்சி பெறுகிறது. எவ்வளவு நீடித்த இருளானாலும் விடியல் நிச்சயம் உதிக்கும், புதிய நம்பிக்கை பிறக்கும். அனைவருக்கும் HRDF-இன் தீபாவளி நல்வாழ்த்துகள். அடலெட் நகரில் COVID-19 வைரஸ் சமூகத்தில் பரவாமல் தடுத்ததற்காக மலேசியாவில் பிறந்தவரான மருத்துவர் தர்மினி துரைரத்தினம் பாராட்டப்பட்டுள்ளார். வயதான பெண்மணி ஒருவர் தொடர்ந்து இருமியதை அடுத்து அது COVID-19 வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் என கருதி அவரை உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினார் டாக்டர் தர்மினி. அதன் வாயிலாக சமூகத்தில் வைரஸ் பரவுவதிலிருந்து மருத்துவர் தர்மினி தடுத்ததாக தென் ஆஸ்திரேலிய பொது சுகாதார பிரிவின் தலைவர் நிக்கோலாஸ் பூரிய தெரிவித்தார். 80 மதிக்கத்தக்க அந்த பெண்மணிக்கு COVID-19 வைரஸ் தொற்று கண்டிருந்ததோடு அவரது குடும்ப உறுப்பினர்களில் 25 பேருக்கும் அந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. பினாங்கிலும் சிங்கப்பூரிலும் மருத்துவராக வேலை செய்து வந்தவரான டாக்டர் தர்மினி கடந்த ஆண்டு அடலைட் நகரில் குடியேறினார். அலிபாபா நிறுவனத்தின் செயலிகள் உட்பட சீனாவின் மேலும் 43 செயலிகளுக்கு நேற்று இந்தியா தடை விதித்தது.
இதற்கு முன்பு டிக்டாக் உட்பட சீனாவின் 59 செயலிகளின் பயன்பாட்டுக்கு இந்தியா தடை விதித்திருந்தது. இவ்விரு நாடுகளுக்கு இடையில் மோசமடைந்திருக்கும் எல்லை மோதலை அடுத்து சீனாவின் செயலிகளுக்கு இந்தியா அத்தகைய தடைகளை விதித்து வருகின்றது. கடந்த செப்டம்பர் மாதம் வரையில் பப்ஜி விளையாட்டு தளம் உட்பட சீனாவின் 118 செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்திருக்கிறது. தற்போது அந்த தடைக்கான வரிசையில் அலி எக்ஸ்பிரஸ், அலிபாபா இணைய விற்பனை தளம், விநியோக சேவையை வழங்கும் லாலா மூவ் செயலி ஆகியவையும் அடங்கியுள்ளன. எல்லை பகுதியில் சண்டை மூண்டதை அடுத்து சீன தயாரிப்பு பொருட்களை புறக்கணிக்கும் இயக்கத்திலும் இந்திய நாட்டு மக்கள் ஈடுபட்டுள்ளனர். விளையாட்டு பொருட்கள், ஒப்பனை பொருட்கள், வீட்டு தளவாடங்கள், வாகன உபரி பாகங்கள் என சீனாவிலிருந்து கடந்த ஆண்டு இந்தியா 7490 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான இறக்குமதியை மேற்கொண்டிருந்தது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் செல்வகுமாரி செல்வராஜு. இந்த புதிய இயல்பின் உத்தரவாதம் என்ன? நாம் நம்பிக்கையை பெறுவது எப்படி? புதிய பரிணாமத்தில் நாம் விடியலை எதிர்பார்க்கும் போது வாழ்க்கை எழுச்சி பெறுகிறது. எவ்வளவு நீடித்த இருளானாலும் விடியல் நிச்சயம் உதிக்கும், புதிய நம்பிக்கை பிறக்கும். அனைவருக்கும் HRDF இன் தீபாவளி நல்வாழ்த்துகள்.